Hi guys, welcome back to my channel. In the video, we will talk about our subscribers. Black arc photo face is எப்படி ஒயிட்டா மாத்திரன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அவங்க கேட்ட மாதிரியே இந்த வீடியோல உங்களோட போட்டோவை எப்படி ஈஸியான ஸ்டெப்ல ஒயிட்டாவும் ஸ்மூத்தா அதாவது உங்களோட ஸ்கின் எல்லாம் எப்படி ஸ்மூத்தா எடிட் பண்றதுன்னு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ நீங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம ஒன் டைம் ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ல உங்களுக்கு புரியற மாதிரி தான் வீடியோவை நான் மேக் பண்ணிருக்கேன். சோ அது மட்டும் இல்லாம இதே மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான போட்டோ எடிட்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பா போடுவேன். ஏன்னா நம்ம சேனலே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும்தான் இருக்கு. நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை மட்டும் தான் நான் மேக் பண்ணி போட்டுக்கிறீங்க. ஸோ மறக்காம எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கணும், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். நம்ம சேனல்ல வர டெய்லி அப்டேட்ஸ் அதாவது டெய்லி போடுற வீடியோ எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நீங்க கேட்குற வீடியோவை நல்லா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ல மேக் பண்ணி போட முடியும். இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ வச்சு தான் எப்படி ஃபேஸை ஒயிட் ஆகுறேன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படி ஸ்னாப்சீட் ஆப்புக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்னாப்சீட் ஆப்போட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை ஜஸ்ட் டச் பண்ணினா அதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண மாதிரி போட்டு டீடெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாக 100 ஆக்கிருங்க. ஸோ ஃபுல்லாக 100 ஆக்குனதுக்கப்புறம் அதுக்கடுத்து அப்படியே மேலே ஏற்றுனீங்கன்னா ஷார்ப்னஸ் இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேக்ஸிமம் ஒரு 10 மட்டும் செட் பண்ணுங்க. ஸோ கரெக்டாக 10 மட்டும் செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கீழே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் அந்த டூல்ஸ் என்ற டச் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோன் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ண போகிறோம்னா பிரைட்னஸை நம்ம கம்மி தான் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக நம்மளே -8 வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே எடுத்தனா கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, +25 வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே எடுத்தனா சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணுறீங்க, இதையும் கரெக்டாக அந்த 20 மட்டும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ 20 செட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே ஏற்றுனீங்கன்னா அடுத்த ஆம்பியன்ஸ் சென்சர் இருக்கும். ஸோ இதையும் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க, அதே மாதிரி கரெக்டாக 20 செட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லா இமேஜும் இந்த மாதிரி 20 செட் பண்ணுங்கள். ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஏற்றுனீங்கன்னா ஹைலைட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹைலைட்ஸை வந்து மைனஸில் வச்சுக்கோங்க. ஸோ -100 வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே மேலே ஏற்றுங்க. அடுத்து ஷேடோ இருக்கும். ஸோ ஷேடோ வந்து நம்ம அதே மாதிரி இதையும் கரெக்டாக 20 செட் பண்ணுறோம். எல்லாத்தையுமே நம்ம 20 தான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக எல்லாமே செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அந்த கீழே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் அதே மாதிரி அந்த டூல்ஸ் ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ நம்ம எந்த பிளேஸை மட்டும் ஒயிட் ஆக போகிறோமோ அதை அது மேலே மட்டும் டச் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபேஸை மட்டும் தான் ஒயிட் ஆக போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த ஃபேஸ் மேலே மட்டும் டச் பண்ணிட்டு நீங்கள் ரெண்டு விரலை வச்சு இப்படி இழுத்தாலே அதோட அது எந்த இடத்துல மட்டும் செலக்ட் ஆயிருக்கு நமக்கு தெரியும். ஸோ கரெக்டாக செலக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த பிரைட்னஸ்ன்றது அப்படியே ரைட் சைடு நீங்கள் இந்த சைடு இப்படி சுற்றினாலே போதும் அதுவே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரைட் ஆகும், இந்த மாதிரி டார்க் ஆகும். ஸோ கரெக்டாக நான் என்னோட இமேஜுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பிரைட் ஆக்கிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து சேச்சுரேஷன். ஸோ அதை வந்து மைனஸில் வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த மாதிரி அதெல்லாம் மைனஸ்லேயே செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட இமேஜ் பார்க்க இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இல்லாமல் கரெக்டாக ஒரு ஒயிட்டான சேஃபில் இருக்கும். ஸோ இதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல மட்டும் நான் வந்து ஒயிட் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ளஸ்ஸை டச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எந்த இடத்த ஒயிட் ஆக போகிறோமோ அது மேலே ஃபஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி கரெக்டாக இதை அந்த டபுள் கையை வச்சு இழுத்து கரெக்டாக நீங்கள் ஜூமை குறைச்சிங்கன்னா நமக்கு கொஞ்சம் இடம் மட்டும் செலக்ட் ஆகும். இதுவே ஜூம் அந்த மாதிரி பெருசாகணும்னா நமக்கு பெரிய இடத்தெல்லாம் செலக்ட் ஆகும். ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் இதையும் கரெக்டாக அந்த மாதிரி பிரைட் ஆகிக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து இந்த கீழே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி அந்த டூல்ஸ் ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா வெஜினிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 4வது ப்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதையும் மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணி சேச்சுரேஷனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக ஒரு 10 மட்டும் செட் பண்ணிக்கோங்க. 10 செட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஏற்றி அடுத்து வந்து ஸ்டைல் அந்த இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மைனஸ் ஆகிடுங்க. ஸோ மைனஸ் ஆகிட்டு அதுக்கடுத்து வெஜினிட்டி அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதையும் கரெக்டாக அந்த மாதிரி +10 வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட் செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ அந்த கரெக்டாக அந்த டிக் ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜை நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே வந்து லைட் ரூம் ஆப்புக்கு வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை டச் பண்ணி அது ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சோடனே இந்த இமேஜ் அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லைட் ரூம் ஆப்பில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறோம். இந்த லைட் ரூம் ஆப்போட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையுமே நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லைட் ரூம் ஆப்பில் ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீசெட் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணி இதில் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அப்படியே பேக் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த இன்புட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ப்ரீ செட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரீ செட்டோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் அந்த 3 டாட்டை டச் பண்ணிங்கன்னா அதில்
லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேஸ்ட் செட்டிங் அப்படின்ற ஆப்ஷனே இருக்கும். ஜஸ்ட் அது மேலே டச் பண்ணால் மட்டுமே போதும் அந்த எஃபெக்ட் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் ஆயிடும். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜை இந்த மாதிரி இமேஜை எப்படி ஃபேஸை எல்லாமே ஒயிட் ஆகுறன்னு பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன ஃபோட்டோ எடிட்டிங் திங்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இமேஜை ஃபஸ்ட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.